சீரியல் ஸ்கூப் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சந்தியராகம் சீரியலினுடைய கிளைமேக்ஸ். அதை பற்றினா அந்த சீரியலுடைய நடிகரை என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்க போகிறோம். அப்போ கிளைமேக்ஸ்னால் கிளைமேக்ஸ் கொடுக்குறாங்களான்னு கேட்குறீங்களா? இல்லை, அப்போல்லாம் ஒன்றும் நடக்கலை. கிளைமேக்ஸ் ஷூட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற பேச்சு போயிட்டுருக்கு. மீன்ஸ் கிளைமேக்ஸ் ஷூட்டிங் கிளைமேக்ஸ்க்கான கதைக்களம் என்னன்னு கேட்டபோது எந்த மாதிரிலாம் கதையை கொண்டு போய் ஃபைனல் டச்சில் முடிப்பீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்தியராகம் வந்து நாங்கள் வேறு மாதிரியான டோனில் தான் ஆரம்பித்தோம். இப்போ ஸ்டோன் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. இப்போ ப்ரைம் டைமில் கல்லா கட்டுது சீரியல் அப்படின்லாம் சொல்லி ஒரு சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி தான் சீன் போகுது. இருந்தாலும் இன்னொரு விஷயத்தை அவங்க ஒரு சூப்பரான விஷயத்த கதையை கையாண்டுருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசியில் இந்த விக்ரம் ஷீனு இந்த ஷீனு இருக்காங்க, இவர் அந்த பொண்ணு வெளிலேருந்து வச்சு அந்த பொண்ணு அந்த பொண்ணே கல்யாணம் பண்ணிடுவாப்பில், சந்தியராகம்னு சீரியல் சொன்னாங்க, இதை வந்து எப்படி இவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, இவங்க வீட்டில் இருக்கவர் அக்செப்ட் பண்ணிக்கிறா இல்லை, அதெல்லாம் கதைக்களமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு பொண்ணு போய் விளாண்டுட்டு இருக்கல, அந்த பொண்ணுக்குரிய ட்ராக் இருக்கு, லவ் ட்ராக், அது எப்படி வரப்போகுது, இவருடைய அந்த மைண்ட் ஆஃப் பாக்ஸ் எப்படி மாறப்போகுது, ஒரு பொண்ணு வெளியே போய் விளாடக்கூடாதுன்னு ஆசைப்படறல, அந்த மாதிரி விஷயத்தில் எப்படி தாண்டி ஒரு வெளியே போய் என்ன பண்ண போகிறாருங்கிறதுலாம் கதைக்களத்தில் இருக்குது. ஸ்வைப் பண்ணி பார்க்கலாம் மக்களை என்ன நடக்குதுன்னு. ஸ்டே டியூன்ட் வித் அஸ். தேங்க்யூ டாட் அவா.